5000 ஏரி குளங்கள் புனரமைப்பு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. என்ன பண்றீங்க நீங்க? ஓ, சீரியல் ஷூட்டிங்கா? சரி ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் படம் எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். இப்போ ஒரு பாம்பு சீரியல் ஷூட்டிங்க்கு வந்திருக்கு. இந்த வீடியோவை ஆலியா மானசா ஷேர் பண்ணிருக்காங்க. ஆலியா மானசா இனியா அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ சீரியலுக்கு ஒரு புது விசிட்டர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு புது விசிட்டர் வந்திருக்காருங்கன்னு ஆலியா மானசா அந்த வீடியோ ஷேர் பண்ணதும் யாரா இருக்குன்னு நம்மளும் ஈகரா அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோம். கடைசியில பார்த்தா ஒரு பாம்பு, அந்த பாம்பு படம் எடுத்து அப்படியே லுக்கு விட்டுட்டு இருக்கு. என்னப்பா பண்றீங்க இங்க? ஓ, சீரியல் ஷூட்டிங்கா? சரி ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க, நான் சும்மா பாத்துட்டு போயிடுவேன்னு அந்த பாம்பு பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு படம் எடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை ஆலியா மானசா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. பொதுவாவே சீரியல்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சீனு பாம்பு வர மாதிரி வைப்பாங்க. பேசாம நானே வந்துடுறேன், எதுக்கு உங்களுக்கு வீண் செலவுன்னு அதுவே வந்துருச்சு போல. பாம்பு பார்த்ததும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லாரும் ஏய், பாம்பு வந்திருக்கு பாம்பு வந்திருக்குன்னு ஏதோ சொந்தக்காரங்க வந்த மாதிரி ஆளாளுக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. ஆலியா மானசாவும் அப்படியே ஓடி வராங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இந்தாங்க போனு, வீடியோ மட்டும் எடுங்கன்னு சொல்லி அந்த பக்கம் நின்னுக்கிறாங்க. உசாருதான்பா. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் டோர்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஐயாயிரம் ஏரி குளங்கள் புனரமைப்பு ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. வெளியீடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை.